News TV, enlightening the thirsty. இறை மக்கள் தயவு செய்து வரிசையாக நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன. இன்று நாங்கள் தூய இருதய ஆண்டவர் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது திருஇருதய ஆண்டவரின் உருவம் தாங்கிய இத்தேரினை நீர் ஆசீர்வதியும் இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்றளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சரேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இறை மக்கள் பவனியாக செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். தயவு செய்து இறை மக்கள் வரிசையில் நின்று பவனியாக செல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம்.
ஜபமாலை கிறிஸ்துவின் திராத்மமே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும், கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை பலப்படுத்தியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும், பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை போல எனக்கு கற்பித்தருளும். ஆமேன். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திருஇதயமே என் ஸ்நேகமாயிரும், இயேசுவின் மதுரமான திருஇதயமே என் ஸ்நேகமாயிரும், இயேசுவின் மதுரமான திருஇதயமே என் ஸ்நேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திருஇதயமே என் ரட்சண்யமாயிரும். முதல் பத்து மணியை பிரிந்த நம் சபை சகோதரால் ஏற்படும் நிந்தைகளுக்கு கழுவாயாக ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திருஇதயமே என் ஸ்நேகமாயிரும், 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 கன்னி மரியாயின் மாசற்ற திருஇதயமே என் ரட்சண்யமாயிரும். இரண்டாம் பத்து மணியை திவ்ய இதயத்திற்கு எதிராக நாம் புரிந்த நிந்தைகளுக்கு கழுவாயாக ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவையும், எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும், 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 இயேசுவின் மதுர மான திரு இதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும், கன்னி மரியாவின் மாசற்ற திரு இதயமே என் ரட்சணியமாயிரும். மூன்றாம் பத்து மணியை மக்கள் அனைவரின் பாவங்களுக்கு கழுவாயாக ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் ஸ்நேகமாயிரும், 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 கன்னி மரியாயின் மாசற்ற திரு இதயமே என் ரட்சண்யமாயிரும். நான்காம் பத்து மணியை எல்லா அக்கிரமங்கள் நிமித்தம் நொந்து வருதின இயேசுவின் திவ்யத்திற்கு ஆறுதலாக இந்த பத்து மணியை ஒப்பு கொடுப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தருளும்.
இயேசுவின் மதரமான திரிதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதரமான திரி அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உங்கள் இதயம் போல் ஆக செய்தரலும். இயேசுவின் மதுரமான திரிதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரிதயமே என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரிதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆமலோர் புவியான புனித மரியாவின் மாசற்ற இதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரிதயத்தின் அன்பரான புனித சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும். மாயிரும் உலகத்தை மீட்ட சுதன் தேவா எங்கள் மேலிறக்கமாயிரும். வாழும் தந்தையின் திருமகனே, ஆவியால் கன்னியின் உதரம் வந்தாய், அளவற்ற மகத்துவ பெருமை கொண்ட இயேசுவின் தேவிய இருதயமே. சூழையே
இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. லூது தொலைக்காட்சிக்கு தொடர்பையும் மற்றும் ஹிருதியாண்டவருக்கு நன்றியாக, மோனிகா அடைக்கலம் ரீயூனியன் பங்கு மக்களுக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹிருதியாண்டவருக்கு நன்றியாகவும், திருவண்டார் கோவில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கருத்துகளுக்காகவும், பசில் மேரி குளோரி ஆரோக்கிய மரி மரிய செல்விங் உடல் நலனுக்காகவும், ஷபிய கஸ்தான் இறுதியாண்டவருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், அந்துவான் ராஜ் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், சேஞ்ச் கம்பெனி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சென்ட் ஜாக் ஆண்டனி உடல் நலம் பெறவும் நல்ல வேலையால் கிடைக்கவும், விக்டர் ஹெலன் உடல் நலம் பெறவும் நன்றியாகவும், ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியவும், அந்தோனிராஜ் அவர்களின் திருமணம் விரைவில் நிறைவேறவும், செல்வட்ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும், அருள் பிரகாசம் ஆண்மிலை பார்ட்டிக்காகவும், பிரிஸ்டி ஜான் அவர்களுக்கு குழந்தை வரன் வேண்டியும், ஜெரார்ட் ஆனந்த் அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ராஜேஷ் வசந்தி அவர்களுக்கு உடல்நிலை விரைவில் சுகம் பெற வேண்டியும், ஜெனோவியா ஃபனோவார்ட் உடல் நலம் பெற வேண்டியும், மரி குழந்தை நாதன் ஆரோக்கிய மரி இறுதியாண்டவருக்கு நன்றியாகவும், சபாபதி ஃபிலோமின் பிரெஞ்சு குடியுரிமை கிடைத்ததற்கு நன்றியாகவும், லூர்தஸ் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காகவும், அந்துவானத் ஹாஸ்டல் தொழில் வளர்ச்சிக்காகவும், ரெமி ஜெரார்ட் அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், மைக்ரோஃபில்ஸ் ஆட்டோஃபில் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிரைஸ்ட் ஹோமியோபதி ரிசர்ச் சென்டர் தொழில் வளர்ச்சிக்காகவும், ரெமி அமலதாஸ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஹெலன் மேரி சின்னப்பன் ஜாய்ஸ் வினோதினி நன்றியாகவும், எத்வார்ட் இம்மானுவேல் தீனா மேரி மிஷேல் நன்றியாகவும், அமுதா ரவுல் நன்றியாகவும், லீமா என்கின்ற அல்பர்டின் நன்றியாகவும், ஜான்ராஜ் குடும்பத்தார் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், ஜெயமரியநாதன் குடும்பத்தார் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், ஹென்ரிதாஸ் சகாயமரி நன்றியாகவும், லக்கூர் மிஷேல் நன்றியாகவும், மரி அந்துவான் ருபியை நன்றியாகவும், செபஸ்தின் ரொழே நன்றியாகவும், பொலின் ரொசாலி நன்றியாகவும், ஜெனின் இருதயம் நன்றியாகவும், பெர்னார்டு முருகப்பா நன்றியாகவும், அமலா நன்றியாகவும், அப்பர் குடும்பத்தார் நன்றியாகவும், சூசை அலெக்சாண்டர் குடும்பத்தார் நன்றியாகவும், ரேச்சல் பீட்டர் குடும்பத்தார் கருத்துக்கள் நிறைவேறியதற்கு நன்றியாகவும், ஜோசப் வலான்டைன் குமார் என்ஐஎஸ் இல் இடம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், பிரேம் ராஜா பிரியா பிரசாந்த் ஷரன் குடும்பத்தார் நன்றியாகவும், சகாயமரி குடும்பத்தார் நன்றியாகவும், ஆரோக்கியநாதன் மரியோன் வெர்னிசியா மரியோன் நன்றியாகவும், மரிய ஜான் சகாயமரி நன்றியாகவும், ரினேத் மேரி நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், பிரதீப் குமார் பிரியா உடல் உள்ள நலனுக்காகவும் நன்றாக படிக்கவும், பாத்திநாதன் சாமுவேல் குடும்பத்தார் அன்னைக்கு நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், பொலின் குடும்பத்தார் நன்றியாகவும், கருத்துகளுக்காகவும், விக்டர் ஃபெர்னாண்டஸ் குடும்பத்தார் நன்றியாகவும், பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் அனிஷ் சாண்டோ நன்றியாகவும், நற்படிப்புக்காகவும் மரி கிரேசியா நன்றியாகவும், கருத்துகளுக்காகவும், ஜெயந்தில் லர்போத் குடும்பத்தார் நன்றியாகவும், ஆசீர்வாதத்திற்காகவும் தனசெழியன் தியானா திலான் நன்றியாகவும், கருத்துகளுக்காகவும், கீதா நல்வரன் அமைந்து திருமணம் நடைபெறவும் மரியஜான் நன்றியாகவும், கருத்துகளுக்காகவும், விக்டர் ஃபெர்னாண்டஸ் குடும்பத்தார் நன்றியாகவும், பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் ஜெனில் பிரீத்தி நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், குழந்தை வர வேண்டியும் லூர்துசாமி மோட்சராக்கினி நன்றியாகவும், கருத்துகளுக்காகவும், பெர்னார்ட் குடும்பத்தார் நன்றியாகவும், எல்எஸ் குடும்பத்தார் நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், ஜோசப் சாந்தி குழந்தை ஜார்ஜ் வேலை வாய்ப்புக்காகவும் நன்றியாகவும், எதுவார்ட் ஆல்பர்ட் நல்வரன் அமைந்து திருமணம் நடைபெறவும் அல்போன்ஸ் வீடு நல்லபடியாக விரைவில் கட்டி முடிக்கவும் எட்வின் சாம் பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும் லியோன்டின் செசில் திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும் எஸ்எஸ் ராஜ் புதிய வருடத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் ஜெனில் பிரித்திக் உடல் உள்ள நலனுக்காகவும் குழந்தை வரன் வேண்டியும் ஆரோக்கிய ராணி ஆரோக்கிய ராஜேஷ் குடும்பத்தார் வீடு நல்லபடியாக விற்கவும் கடன் பிரச்சனை தீரவும் ஜெயராக்கினி வீடு கட்டும் பணி தடை நீங்கவும் ரினேத் மேரி நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அந்தோனி ஞான செல்வி நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும் வெண்ணிலா பாக்கியராஜ் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும் பிரான்சிஸ் லூசியா நன்றியாகவும் ஷீபா பிரான்ஸ் சென்றதற்கு நன்றியாகவும் புஷ்பா வினோத் குடும்பத்தார் நன்றியாகவும் நல்வரன் அமையவும் ஹிருதயராஜ் நல்வரன் அமைந்து திருமணம் நடைபெறவும் எலன் ரேவதி நன்றியாகவும் அகஸ்டின் பத்ரீசியா குடும்பத்தார் நன்றியாகவும் பிள்ளைகளுக்கிடை ஆசிர் வேண்டியும் ஆபேல் பொலிவர் நன்றியாகவும் அற்புதராஜ் லூர்துமரி ஜோசப் இன்ஃபென்டா நன்றியாகவும் எதில் பேர்ட் சதீஷ் நல்ல வேலை கிடைக்கும் விரைவில் திருமணம் நிறைவேறவும்
தாசன் குடும்பத்தார் நன்றியாகவும், பாலசுப்பிரமணியம் எமிலியா நன்றியாகவும், மரி அந்தோனி ராஜா மேரி ஸ்டெல்லா குழந்தை வர வேண்டியும், ஜோசப் சதீஷ் பிரான்சிஸ்கா நன்றியாகவும், ஆரோக்கிய சாமி ஹலன் மேரி குடும்பத்தார் நன்றியாம் கருத்துகளுக்காகவும், தேவதாஸ் மேரி டோம்னிக் சாவியோ நன்றியாகவும், தீய பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியும், டோம்னிக் மதுமிதா வேலை கிடைக்கவும் நன்றியாகவும், தாஸ் மரி கிறிஸ்டி ஹலன் லோகு நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், விழாந்தார்க் லூர்து மரி அலுசியா உடல் நலன் பெற்றதற்கு நன்றியாகவும், ஏசுராணி நன்றியாகவும், கிருஷ்ணமூர்த்தி அன்புக்கரசி நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், கலைச்செல்வி அரவிந்தன் நல்வரன் அமையவும், அன்னை டைப் ட்ரேடர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், வெரோன் இமானுவேல் சகாயமேரி நன்றியாகவும், கஸ்தோன் ரவேல் கஸ்தோன் ஷாம் பத்தீஸ் துய்பேன் குடும்பத்தார் நன்றியாகவும், எலிசா பொறுமை நன்றியாகவும், இருதய ராஜ் மேரி ஜோஸ்பி நன்றியாகவும், இருதய யோகானந்த் உடல் நலம் பெற வேண்டியும், சோசை ஆரோக்கிய மேரி ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்திருக்கு நன்றியாகவும், மேரி பெரியநாயகம் ஜான்சன் நன்றியாகவும், பிருத்திவிராஜ் நன்றியாகவும் கண் பிரச்சனை முழுவதும் தீரவும், ஜோசப் ரோக் சந்தியா நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், சுசான் பசில் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், சத்யநாரி நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், பிரஜித் மேரி ஜொலான் மேரி அந்துவான் குடும்பத்தார் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், ரெய்மோ அலின் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், எவலின்டா லெஃப்ரோனி நன்றியாகவும் பிள்ளைகளின் கருத்துகளுக்காகவும், ரோசி நன்றியாகவும், மேரி செசில் பெர்தின் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், அனிதா சகாயம் பெஞ்சமின் அனிதா சகாயம் பெஞ்சமின் நன்றியாகவும், அன்னைக்கு நன்றியாகவும், லூர்து மரி அப்பாவு சாமுவேல் அப்பாவு நன்றியாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும், சுசைராஜ் கமலேஸ்வரி நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், சத்யநாதன் மரிய ஜோசப் வெளிநாட்டு விசா கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஜோசப் கஷ்மீர் ஜோஸ்பின் செசிலியா நன்றியாகவும், கஜலட்சுமி நல்வரன் அமைந்து திருமணம் நடைபெறவும், ரீல் ஜோதிராஜன் செல்வமரி நன்றியாகவும், ராஜா மெக்டோனல் மரி அலோஷியா நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், மரிசெசில் பெத்ரா நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், தங்கரூபன் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், லியோ வசந்த் சௌதம் கௌதம் வினோத் தொழில் வளர்ச்சிக்காக உடல் நலனுக்காகவும், சன் விமலா குடும்பத்தார் நன்றியாகவும், மரிய திலோரன் குடும்பத்தார் நன்றியாகவும், மரி லூர்து சபிய நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், லூயி மரிய ஜோசப் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், வின்சென்ட் பாத்திமா நன்றியாகவும், ஜான் குளோது லில்லி நன்றியாகவும், தாமஸ் அபரிமுத்து எலன் மேரி குடும்பத்தார் நன்றியாகவும், பிள்ளைகளின் நற்படிப்புக்காகவும், லெயோன் வத்தான்ஸ் மரி நன்றியாகவும், அமலோற்பவ மரி குடும்பத்தார் நன்றியாகவும், அமேதராஜ் குடும்பத்தார் நன்றியாகவும், ஆரோக்கிய பரமானந்தம் குடும்பத்தார் சமாதானம் வேண்டியும், இருதிராஜ் வினரசி நன்றியாகவும், சுந்தரி குடும்பத்தார் நன்றியாகவும், ஆரோக்கியசாமி அடைக்கலமரி குடும்பத்தார் குடும்ப சமாதானத்திற்கும் கருத்துகளுக்காகவும், பிரவீன் அம்மு திருமணம் நல்ல முறையில் முடிந்ததற்கு நன்றியாகவும், லிசி லிபேன் லிசார் மார்டின் இறை ஆசிர் வேண்டியும், அமிர்தா மரிய செசிலியா நல்வரன் அமைந்து திருமணம் நடைபெறவும், வின்சென்ட் ஞானசாமி அமல்ராஜ் நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும், கிறிஸ்டியான் வசந்தி நன்றியாகவும், எல்இ பெட்டிட் லசர் நோயல் 54ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும், த்ரினிதே சந்தனராஜ் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், கஸ்பா ரோசரி பானு நீண்ட ஆயுள் வேண்டியும், லூர்து தினகர் குழந்தை வர வேண்டியும், அமலோற்பவம் அரி தர்மராஜ் நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், சுப்ராயன் தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறவும், லோகநாதன் தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறவும், எதுவார் இமானுவேல் தீனா மேரி மிஷேல் நன்றியாகவும், பின்வரும் நபர்களுடைய ஆண்மிலை பாத்திக்காக ஜபிக்கப்படுகிறது. மேரி ஸ்டெல்லா மரி கிளேர் ஆயப்பன் அந்தோனி அன்னம்மாள் மரி வலாந்தின் செபாஸ்டின் அமல்ராஜ் ஆண்டனி செல்வராஜன் கோவிந்தசாமி மங்களத்தம்மாள் நவநிதம்மாள் பொத்தாலி பிரான்சிஸ்கா ஜோசப் புஷ்ப மரியதாஸ் ஜோசப் லூயிஸ் ஃப்ளோமின் தம்புராஜ் இருதயசாமி மரியதாஸ் குப்பம்மா கிளாரா மைக்கேல் சாமி லூர்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் ராயப்பன் அந்தோனி சாமி அன்னம்மாள் ஸ்தனிஸ்லாஸ் பெரியநாயகம் அரி லூர்து மரி கஸ்பான் பவுலின் மேரி அந்துவான் தெஸ்பான்ஸ் மரியான் இவர்களுடைய ஆண்மேலை பாட்டிக்காகவும், ஸ்டீபன் ஆரோக்கியராஜ் வெளிநாட்டில் வேலை கிடைக்கவும், பிரான்சுவாஸ் இருதயாண்டவருக்கு நன்றியாகவும், பிரான்சுவாஸ் ஆரோக்கிய மாதாவுக்கு நன்றியாகவும், ஆரோக்கிய மேரி நன்றியாகவும், கிளமோ திபேன் நன்றியாகவும், நமச்சிவாயம் லதா சுகபிரசவம் ஆக வேண்டியும், லெத்திக் திபேன் நன்றியாகவும், ஒகேஸ்து ஒரேபியன் நன்றியாகவும், வகிஸ்து எதுவார் நன்றியாகவும்,
சார்லஸ் நன்றியாகவும் ஆரோக்கிய ராஜ் நன்றியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலுமாக இந்த ஆலயத்திலே திரு இறுதி ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும், குறிப்பாக புலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே இறைவன் உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், நீங்கள் முன்னெடுக்க இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு துதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கர்த்தரித்தார். அருள் எறிந்த மரியே வாழ்க, கர்த்தரும்புடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பரிசுத்த மரியாயே, சர்வேஸ்வரடைய மாதாவே, பாவிலாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுளே. அருள் எறிந்த மரியே வாழ்க, கர்த்தரும்புடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரடைய மாதாவே, பாவிலாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வார்த்தை மனு உருவானார், நம்மிலேயே குடிக்கொண்டார். அருள் எறிந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரடைய மாதாவே, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்க கடவுமாக சர்வேஸ்வர சுவாமி, சமண சர்வித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தெரிந்தெடுத்தார், அவர் அழைத்தார், அன்பில் பணித்தார்,
திரையரசு பெருகிடவே. ஆயரோடு சேர்ந்து நாம் பசிலிக்காவில் குடும்பமாய் பலிதனை செலுத்திடுவோம். இறை மகன் உடலை நாம் உண்டிடுவோம், இறை மகன் உடலை நாம் உண்டிடுவோம். இறை மக்கள் என நாம் வாழ்ந்திடுவோம், அவர் அன்பின் குரல் நாம் கேட்டிடுவோம். இறையரசை பரப்பிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைபணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைபணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். ரிகமகரிகரிசா, ரிகமகரிகரிசா, பாப மாம காகரிகமகரிகரிசா, ரிகமகரிகரிசா.
அன்புக்குரிய தூய இதய ஆண்டவர் பக்தர்களே, இன்று ஆண்டின் முதல் நாள், இன்று ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை. எனவே இரு விதத்திலும் இந்த நாள் நமக்கு மிக ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. இந்த நாளில் ஏராளமான பணி இருந்தும் நமது பேராயர் அவர்கள் இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்தி தூய இதய ஆண்டவர் பக்தர்களுக்கு ஆஸ்தி வழங்க வந்திருக்கிறார். எனவே உங்கள் பெயரால் அவரை வருக வருக என்று அழைக்கிறேன். அவரோடு மறைமாவட்ட முதன்மை குரு பொருளாளர் தந்தை ஏனைய அருள் தந்தையர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வருக வருகின்ற அழைக்கின்றேன். அதே போல தூய இதையாண்டவர் பக்தர்கள் பல பங்குகளிலிருந்து வாடிக்கையாக வருகிறீர்கள், உங்களையும் வரவேற்கிறேன். இந்த திருப்பலி இன்று மிக முக்கியமாக மரி அன்னை இறைவனின் தாய் என்ற மறை உண்மையை நாம் கொண்டாட அழைக்கிறது. எனவே அவர் இறைவனும் மனிதனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய தாய். எனவே அவர் கடவுளின் தாய். அதே நேரத்தில் நமக்கு அவரை தாயாக இயேசு தந்திருக்கிறார், நம்முடைய தாய். என ஆண்டு தொடக்கத்தில் மரி அன்னையனுடைய ஆதரவிலும் பாதுகாப்பிலும் வழி நடத்தியதிலும் நாம் இந்த நாளை தொடங்கி இந்த நாள் அந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு அவர் இருக்கிறார் என்பதை திருச்சபை உணர்த்துகிறது. எனவே பக்தியோடு இந்த திருப்பலியில் பங்கேற்க உங்களை அழைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
புதியன வாக்கும் இறைவா புனித கன்னிமரியாளுக்கு இறைவனின் தாயாகும் பேற்றனை அளித்து அதன் வழியாக முடிவில்லாத மீட்பின் கொடைகளை மனிதருக்கு வழங்கினீர். புத்தாண்டின் தொடக்க நாளாகிய இந்த நன்னாளில் வாழ்வழிக்கும் திருமகனையே எங்களுக்கு கொடையாக தந்த அன்னை நினைத்து மகிழ்கின்றோம். அந்த தாய் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் எங்களை உமக்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கும் கொடையாக கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிளிறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடோ என்றோ முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசீர்வதிப்போம். எண்ணிக்கை நூலிருந்து வாசகம் அதிகாரம் 6 திருவசனங்கள் 22-27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து
உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்களின் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பாடலிதழ் 16, பாடல் எண் 6. Thank you.
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியர்க்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, சொற்றொடர்கள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. வழியாக நம்முதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16-21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும்
யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, திருஇறுதி ஆண்டவருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் புத்தாண்டின் வாழ்த்துக்களையும் ஆசிரையும் திருஇறுதி ஆண்டவரின் பெயராலும் அன்னை கனிமரியாளின் பெயராலும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய ஆண்டு 2016 கடவுளுடைய அருமையான கொடையாக இந்த புனிதமான திருத்தலத்திலே அமர்ந்திருக்க நாம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உலக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புதிய ஆண்டுக்காக நாம் கடவுளுக்கு தனிப்பட்ட முறையிலே நன்றி கூறுகின்றோம். திருஇறுதி ஆண்டவருடைய தனிப்பட்ட பிரசன்னத்தை தாங்கியிருக்கும் இந்த பசிலிக்காவில் இந்த புனிதமான திருப்பலியை புத்தாண்டிலே ஒப்புக் கொடுப்பதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுடைய வாழ்வு புனிதமான வாழ்வாக, கடவுளுக்கு மகிமையை கொண்டு வரும் வாழ்வாக, மக்களுக்கு மனிதர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டுமென்று உங்களை வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜபிக்கின்றேன் என்று அன்னை கண்ணவரியால் கடவுளின் தாய் என்ற மாபெரும் அறை உண்மையை பெருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டின் தொடக்கத்திலே அன்னை கண்ணவரியாளுடைய இந்த சிறப்புமிக்க பெருவிழாவை கொண்டாடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. ஒரு குழந்தை வாழ்வதற்கு, வளர்வதற்கு, உயர்வதற்கு அதனுடைய தாயினுடைய அன்பு பிரசன்னம், அரவணைக்கும் பிரசன்னம், ஆறுதல் அளிக்கும் பிரசன்னம் மிகவும் தேவைப்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். அன்னை கண்ணவரியாளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் ஞான வாழ்விலே வளர்வதற்கு அன்னை கண்ணவரியாளுடைய பிரசன்னம் வழிகாட்டுதல் நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. எனவே இந்த ஆண்டின் தொடக்கத்திலே அன்னை கண்ணவரியாளுடைய விழாவோடு இந்த ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைப்பது கடவுளின் அருளாக அமைகிறது. இன்றைய திருவழி பாட்டினுடைய வாசகங்கள் மிக அருமையான வாசகங்களாக அமைகின்றன. முதல் வாசகமானது எண்ணிக்கை நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். ஆரோன் மக்களை பார்த்து எவ்வாறு ஆசீர் வழங்க வேண்டும் என்ற விதிமுறையானது இந்த முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆரோன் மக்களை பார்த்து கடவுளின் பெயரை கூவி அழைத்து கடவுளுடைய அருளானது, ஆசீரானது மக்கள் மீது இறங்கி வர வேண்டும். யார் யார் கடவுளின் பெயரை கூவி அழைப்பார்களோ அவர்கள் மீது கடவுளின் அருளானது இறங்கி வருகிறது. கடவுளுடைய அருளானது கடவுளுடைய பாதுகாப்பாக வருகிறது, கடவுளுடைய இரக்கமாக வருகிறது, கடவுள் தரும் சமாதானமாக அமைகிறது. மனிதர்களாகிய நமக்கு, திருஇறுதி ஆண்டவருடைய பக்தர்களாகிய நமக்கு, அன்னை கண்ணவரியாளின் பிள்ளைகளாகிய நமக்கு பாதுகாப்பு மிகவும் தேவைப்படுகிறது. அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பானது தேவனாகிய கடவுளிடமிருந்து வழங்கப்பட்டது போல இன்று நமக்கு தேவையான பாதுகாப்பானது திருஇறுதி ஆண்டவரிடமிருந்து நமக்கு அருளப்படுகிறது.
மனித உயிருக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது, மனித உரிமைகளுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது, நமது உடைமைகளுக்கும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நாம் பார்க்கின்றோம், பல இடங்களிலே பல சூழ்நிலைகளிலே மக்கள் பாதுகாப்பு இல்லாத சூழலில் இருப்பதை நாம் எல்லோரும் அறிகின்றோம். எனவே இந்த ஆண்டு முழுவதும் கடவுளுடைய அன்பு பாதுகாப்பு நம்மை அரவணைக்க வேண்டுமென்று தனிப்பட்ட முறையில் இந்த முதல் வாசகம் நமக்கு ஆசிராக அமைகிறது. கடவுளின் இரக்கமானது நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது. கடவுள் அன்பு நிறைந்தவர், இரக்கமுள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், நாம் பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கின்றார். கடவுளுடைய இரக்கத்தை தனிப்பட்ட முறையிலே கொண்டாட இரக்கத்தினுடைய ஜூபிலி ஆண்டு நாம் தொடங்கி இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளின் இரக்கத்தை இந்த ஆண்டு முழுவதும் நாம் தனிப்பட்ட முறையிலே அனுபவிக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய அன்பு நிறைந்த இரக்கம், இரக்கம் நிறைந்த அன்பானது ஆண்டவர் இயேசு வழியாக திரு இறுதி ஆண்டவருடைய திரு இருதயத்திலிருந்து நமக்கு அருளப்படுகிறது. எனவே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த இரக்கத்தை பெற நம்முடைய இதயத்தை நாம் தனிப்பட்ட முறையிலேயே தயார் செய்ய வேண்டும். கடவுள் தம் மக்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்தார், அவர்கள் மீது பரிவிரக்கம் காட்டினார், அவர்கள் குற்றங்குறைகளை மன்னித்தார், அதே நேரத்தில் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சமாதானத்தை வழங்கி வந்தார். சமாதானம் என்று சொல்லும்போது ஒரு மனிதனுடைய முழுமையான நல்வாழ்வை அது குறிக்கிறது. அவனுடைய உடலிலே சுகத்தையும் உள்ளத்திலே மகிழ்ச்சியையும் மனதிலே அமைதியையும் இந்த சமாதானம் என்ற வார்த்தையானது குறிக்கிறது. எபிரேய மொழியிலே ஷலோம் என்று கூறுகின்றார்கள். கடவுளின் தனிப்பட்ட கொடையாக இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுளின் சமாதானம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு முழுவதும் நாம் தனிப்பட்ட முறையிலே, மனிதர்கள் என்ற முறையிலே, குடும்பங்கள் என்ற முறையிலே கடவுளின் சமாதானத்தை பெற்று மகிழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தவுடன் கடவுளுக்கு மகிமை, கடவுளின் இரக்கத்தை பெற்ற அருளை பெற்ற மனிதர்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தானது கூறப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்க்கும்போது, குறிப்பாக உயிர்த்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சமாதான வாழ்த்து கூறுகின்றார். அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், சமாதானம் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று ஆண்டவர் இயேசு தம்முடைய சமாதானத்தை நமக்கு அளிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்தின் வழியாக இந்த ஆண்டு முழுவதும் இங்கு அமர்ந்திருக்கும் இறை மக்கள் நாம் எல்லோரும் இந்த ஆண்டு முழுவதும் திரு இறுதி ஆண்டவருடைய பசிலிக்காவிலே அடியெடுத்து நுழைந்து வரும், இந்த புனிதமான ஆலயத்திற்கு வரும் அனைவரும் கடவுளுடைய பாதுகாப்பை பெறவும், அவருடைய இரக்கத்தை உய்த்துணரவும், அவரே அருளக்கூடிய சமாதானத்தை பெற்று மகிழவும் இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். புரித சின்னப்பர் நாம் அன்னை கனிமரியாளை பற்றி அதிகமாக எழுதியது கிடையாது. அவருடைய திருமுகங்களை பார்க்கும்போது அன்னை கனிமரையாளுக்கு அவர் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை என்று கூறுகின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திதான் புனித சின்னப்பர் தன்னுடைய போதனையை திருமடல்கள் வழியாக அருளுகின்றார். இயேசுனுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய மகிமையான உயிர்ப்பு, இயேசின் பெயரால் திருமுழுக்கு பெற்ற தூய ஆவியை பெற்ற தந்தையனுடைய அருளை பெற்ற இறை மக்களுடைய சமுதாயம் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், இவைகளை பற்றி புனித சின்னப்பர் அருமையாக கூறியிருக்கின்றார். ஆனால் அன்னை கனிமரியாளை பற்றி அருமையான ஆழ்ந்த சிந்தனைகளை கொண்ட, ஆழ்ந்த மறை உண்மையை கொண்ட ஒரு சிறிய குறிப்பு இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நமக்கு அருளப்படுகிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் திருமகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். அந்த பெண் யார்? கன்னிமரியாள். கன்னிமரியாள் கடவுளின் தாய். காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் திருமகனை பெண்ணிடம் பிறந்தவராக, கன்னியிடம் பிறந்தவராக, புனித கன்னிமரியாளிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்ற ஒரு அருமையான ஆழ்ந்த கருத்தின் இருந்த சிந்தனை நமக்கு இரண்டாம் வாசகத்தை நமக்கு கொடுக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை கனிமரியால் கடவுளின் தாய் என்ற மாபெரும் விழாவை என்று நாம் கொண்டாடுகின்றோம்.
டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமலோற்ப மாதாவினுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். மாதாவினுடைய அமல உற்பவமானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்று நமக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னை கன்னிமரியாளுக்கு அமல உற்பவம் என்ற மாபெரும் கொடை வழங்கப்பட்டது. கடவுளின் தாய் கன்னிமரியாள் என்ற மற்றொரு மாபெரும் கொடை ஒரு சிறந்த பணியானது அன்னை கன்னிமரியாளுக்கு அருளப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்னை கன்னிமரியாள் ஆன்மாவோடு உடலோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மாபெரும் விடாய் கடவுள் அன்னை கன்னிமரியாளுக்கு அளித்த மூன்றாவது பெரிய கொடையாக அமைகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இடையர்கள் ஆடு மேய்க்கும் இடையர்களுக்கு நற்செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தியை கேட்டு அந்த இடையர்கள் என்ன செய்கின்றார்கள்? நற்செய்தியை கேட்டவர்கள் அதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு நிரப்பப்படுகின்றார்கள். வாருங்கள், பெத்லேமுக்கு போய் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த செய்தியை நாம் பார்ப்போம் காண்போம் என்று அவர்கள் பெத்லேமுக்கு விரைந்து செல்கின்றார்கள். எங்கு சென்றவுடன் யாரை பார்க்கின்றார்கள், எவ்வாறு பார்க்கின்றார்கள்? புனித கன்னிமரியாள், புனித சூசியப்பர் இவர்களின் மத்தியிலே பாலன் இயேசு தவழுவதை பார்க்கின்றார்கள். மனித உறவிலே கடவுள், ஏழ்மையிலே எளிமையிலே கடவுளின் வல்லமையை பார்க்கின்றார்கள். மனித உறவிலே கடவுளை பார்த்து அவர்கள் பாலன் இயேசுவை பார்க்கின்றார்கள், ஆராதிக்கின்றார்கள், பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். நற்செய்தியை கேட்ட ஆடு மேய்ப்பர்கள், நற்செய்தியை பார்த்த ஆடு மேய்ப்பர்கள் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அவர்களின் வழியாக நற்செய்தியை கேட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள், கடவுளை புகழ்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆடு மேய்ப்பர்களுடைய இதய தாகம் ஒரு தனிப்பட்ட முறையிலே அன்று நிறைவை காண்கிறது. மானிட இதயம் கடவுளை காண ஆசைப்படுகிறது, கடவுளின் பிரசன்னத்தில் இருக்க அதிகமாக விரும்புகிறது. பாலன் இயேசு பிறந்தவுடன் அவரை பார்க்கக்கூடிய பாக்கியமானது அன்னை கணவரியால் புனித சூசியப்பருக்கு அடுத்தபடியாக ஏழ்மையான உள்ளம் கொண்ட இந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு அருளப்படுகிறது. நற்செய்தியை கேட்டார்கள், நற்செய்தியை பார்த்தார்கள், நற்செய்தி எல்லோருக்கும் அறிவிக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு அருமையாக எடுத்து கூறுகிறது. ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதரத்திலும் இதயத்திலும் பெற்ற அன்னை கன்னிமரியால் தாம் பெற்ற நற்செய்தி எலிசபெத்து ஸ்நாபக அருளப்பிற்கு ஏந்தி செல்கின்றார்கள். அவர்கள் இருவரும் இயேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள். இயேசுனுடைய பிரசன்னம், அன்பின் பிரசன்னம், அருளின் பிரசன்னம், மகிழ்ச்சியின் பிரசன்னம், சமாதானத்தின் பிரசன்னம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலே ஸ்நாக அருளப்பர் தாயின் வயிற்றிலே தொள்ளி குதித்தார் என்று லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரி சகோதரிகளே, திருஇறுதி ஆண்டவருடைய பாதங்களில் அமர்ந்திருக்கும் இறை மக்கள், அவருடைய பக்தர்கள், நன்மனம் கொண்ட நாம் எல்லோரும் நற்செய்தியை கேட்டவர்கள், நற்செய்தியை பார்த்தவர்கள். ஆனாலாம் நற்செய்தியை அறிவிக்கின்றோமா? தனிப்பட்ட முறையிலே, குடும்ப அளவிலே, பங்கு அளவிலே நாம் எத்தனை பேருக்கு இயேசுவனுடைய நற்செய்தியை அறிவித்திருக்கின்றோம்? எத்தனை பேர்களுக்கு இயேசுவின் புனிதமான வாழ்வழிக்கும் பெயரை நாம் அறிவித்திருக்கின்றோம் என்று இயேசு என்னும் பெயர் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான விழாவையும் நாம் கொண்டாடுகின்றோம். இயேசு என்னும் பெயரின் வழியாகத்தான் உலக மக்கள் எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்று புனித ராயப்பர் தன்னுடைய அருள் உரையில் குறிப்பிடுகின்றார். இயேசு என்றாலே நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதி அருளாக அமைகிறது. இந்த ஆண்டு முழுவதும் கடவுளின் பெயரை கூவி அழைப்போர் எல்லாம் கடவுளின் அருளை பெறுகின்றார்கள். யார் யார் இயேசுனுடைய பெயரை கூவி அழைக்கின்றார்களோ, திருஇறுதி ஆண்டவருடைய பெயரை கூவி அழைக்கின்றார்களோ, அவர்கள் எல்லோரும் கடவுளிலிருந்து பாதுகாப்பை பெறுகின்றார்கள், இரக்கத்தை பெறுகின்றார்கள், சமாதானத்தை பெறுகின்றார்கள். தங்களுக்கு வேண்டிய எல்லா கொடைகளையும் அவர்கள் பெறுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை கன்னிமரியாளுடைய அரவணைப்பு நம்மோடு இருக்கின்றது. எனவே அன்னையனுடைய இந்த ஜெபிக்கம் இதயத்தோடு என்ற நற்செய்தியிலே ஒரு அருமையான குறிப்பு அன்னை கன்னிமரியாளை பற்றி. அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்விலே நிகழ்ந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் இதயத்திலே இருத்தி சிந்தித்து வந்தார்கள். அதுதான் ஜெபமாக அமைகிறது. நம்மால் உடனே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும்
எந்த செயல் வழியாக எந்த நிகழ்ச்சி வழியாக கடவுள் நமக்கு ஒரு செய்தியை கூற விரும்புகின்றார், கடவுள் நமக்கு ஒரு பாதையை காட்ட விரும்புகின்றார். கடவுள் கொடுக்கும் செய்தி என்ன, கடவுள் காட்டும் பாதை என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஜப சிந்தனை, ஜபிக்கும் இதயம் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு முழுவதும் அன்னை கனிமரியாளுடைய ஜபிக்கும் இதயத்தை கொண்டு, அன்னை கனிமரியாளுடைய பணிபுரியும் கரங்களை கொண்டு கடவுளுக்கு மாட்சிமையை கொண்டு வர நாம் தனிப்பட்ட முறையிலே அழைக்கப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான நாளிலே நம்முடைய அன்பினரே சிறுமி ஒருவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவருடைய கொடைகளையும் வரங்களையும் பெற்று இன்று இயேசுனுடைய நற்செய்தி அறிவிக்க தனிப்பட்ட முறையிலே இந்த சிறுமி அனுப்பப்படுகின்றார். இயேசின் பெயரால், நம்முடைய மறைமாவட்டத்தின் பெயரால், திருஇறை ஆண்டவர் பசிலிக்காவுடைய பங்கின் பெயரால் இந்த சிறுமிக்கு குழந்தைக்கு நாம் தனிப்பட்ட முறையிலே வாழ்த்து கூறுகின்றோம், இவரை அனுப்பி வைக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற எல்லா கிறிஸ்தவர்களும் நற்செய்தியை கேட்டவர்கள், நற்செய்தியை பார்த்தவர்கள், நற்செய்தியை அறிவிப்பதுதான் நம்முடைய அழைப்பு, நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. அன்னை கனிமரியாளோடு இணைந்து கடவுளின் மகிமைக்காக நற்செய்தியை வாழ்ந்து அதை மற்றவர்களுக்கு அறிவிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அன்னை கனிமரியாள், புனித சூசியப்பர் இவர்கள் வழியாக உங்களை எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை பக்தியோடு அறிக்கையிடுவோம். பூமியும் நமக்காய் மனுவானார், கண்ணீர் மறியிடம் பிறந்தவரா, இயேசுவை ஒருவரையாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார், பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவல் மண்ணுக்கு தூய்மை பெற்று நமது விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல தந்தையாய் இறைவனை வேண்டுவோமாக. ஞானஸ்தானத்தில் நித்திய வாழ்வுக்கென ஏற்கனவே புதைப்படைந்து இறைவனை சுவீகார மக்களாக்கப்பட்ட இவர்கள் மீது அவர் தயவுடன் பரிசுத்த ஆவியை பொழிவாராக. அந்த ஆவியானவர் தம் கடைகளை நிறைவாக அழைத்து இவர்களை உறுதிப்படுத்தி தம் அபிஷேகத்தால் இவர்கள் இறைமகன் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள செய்வாராக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அப்போஸ்தலர்கள் யார் யார் மீது கரங்களை விரித்து ஜபித்தார்களோ அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டதை நாம் அறிகின்றோம். அப்போஸ்தலருடைய ஜபிக்கும் பணி, நற்செய்தி அறிவிக்கும் பணி, இறைமக்களை புனிதப்படுத்தி இயேசின் பாதையை வழி நடத்தும் பணி ஆகிய இந்த பணிகளை செய்ய அழைக்கப்பட்ட குருக்கள் நாங்கள். நம்முடைய பெண் குழந்தையின் மீது
கரங்களை விரித்து ஜபிக்கின்றோம். இதன் வழியாக இவர் பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை பெறுகின்றார். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உம் அடியார்கள் இவர்களை பாவத்தை நின்று விடுவித்து புதுப்பிறப்பு அளித்த ஆண்டவரே, துணையாளராகிய பரிசுத்த ஆவி அவர்களுக்குள் அனுப்பியறலும், ஞானமும் மெய்வுணர்வும் தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தரலும், தெய்வ பாயத்தின் ஆவியால் இவர்களை நிறைப்பெறலும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மேமந்தாடுகின்றோம். இப்பொழுது கிறிஸ்துமாய் என்ன புனிதமான தைலத்தை பெண் குழந்தையருடைய நெற்றியிலே பூசி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியின் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தையின் உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. விசுவாசிகளின் மந்தாட்டு. அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தந்தையை நோக்கி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய புனிதமான பெயரால் தூய ஆவியானுடைய தனிப்பட்ட துணையோடு புனித கண்ணமரியால் புனித சூசியப்பர் புனிதர்கள் இவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் திருச்சபடி அனைத்து தேவைகளுக்காகவும் படிகளுக்காகவும், குறிப்பாக திருச்சபடி நற்செய்தி அறிவிக்கும் புனிதமான பணிக்காகவும், நம்முடைய மறைமாவட்ட நம்முடைய பசிலிக்கா பங்கு பங்கில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களின் தேவைகளுக்காகவும், இந்திய நாட்டிலும் உலகத்திலும் ஒற்றுமை சமாதானம் செழித்தவங்கவும் இப்போது வந்தாடுவோம். ஆசீர் அளிப்பவராம் ஆண்டவரே இறைவா, உம் ஆசீரை மக்களுக்கு வழங்கும் கருவிகளாய் உம்மால் அருட்பொழிவு செய்யப்பட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் யாவரும் கிறிஸ்து பிறப்பு விழா மகிழ்வினை பிறந்துள்ள புத்தாண்டு முழுவதும் பெற்றவர்களாய் மக்களை வழிநடத்திட உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். ஒளியூட்டுபவராம் ஆண்டவரே இறைவா, உலகம் உம் வழியை அறிந்து கொள்ளும் வகையில் உம் திருமுக ஒளி எம் நாட்டின் மீது வீசிடவும், அதன் பயனாக எம் நாட்டு மக்கள் யாவரும் பிறந்துள்ள புது ஆண்டில் ஒளிமயமான வாழ்வு வாழ்ந்திடவும் உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். உரிமை அளிப்பவராம் ஆண்டவரே இறைவா, அப்பா தந்தையே என்று உம்மை அழைக்கும் உரிமை பேற்றை பெற்றுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உலக போக்கிற்கு அடிமைகளாய் இல்லாமல் உமக்கேற்ற உண்மையான பிள்ளைகளாய் வாழ்ந்திட உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். காப்பாற்றுவராம் ஆண்டவரே இறைவா, வானத்தூதர் சொல்லியிருந்தவாறே கடவுள் காப்பாற்றுகிறார் என்று பொருள்படும் ஏசி என்ற பெயர் சூட்டப்பட்டதை இன்று நினைவூறும் நாங்கள் யாவரும் உம் பாதுகாப்பை உணர்ந்தவர்களாய் உம் உடனிருப்பை எண்ணி பேர்வகை கொள்பவர்களாய் வாழ உம் மரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். மகிழ்வளிப்பவராம் ஆண்டவரே இறைவா, இயேசுவின் பிறப்பின் மகிழ்வினில் திளைத்துள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் தாயாம் மரியன்னையை இன்று நினைவு கூறும் வேளையில் அவரை போல் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்திப்பவர்களாய் வாழ்ந்திட உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். புகழ்ச்சிக்கு உரிவராம் ஆண்டவரே இறைவா, பல்வேறு வகையில் இறைவாக்கினர் வாயிலாக பேசி இறுதியாக மகன் வழியாகவே பேசிய உம் பேரன்பை பெற்றுள்ள நாங்கள் யாவரும் எம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ளவும், அதை பிறருக்கு அறிவித்து உம் புகழ் பாடிடவும் உம் மரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். ஊட்டம் அளிப்பவராம் ஆண்டவரே இறைவா, இன்று உம் திரு உடல் திரு இரத்தத்தை முதல் முறையாக பெறும் சிறுமி ஃபோபி இமாகுலேட்டை என்றென்றும் உம் அருள் வரங்களால் நிரப்பி உம் உடன் இருப்பால் ஊட்டம் அளித்தருள உம் வரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம்.
மகிழ்ச்சி விட்டு வராம் ஆண்டவரே இறைவா, ஆண்டின் முதல் நாளும் முதல் வெள்ளிக்கிழமையுமான இன்று எங்களுக்காக எம் பசிலிக்கா ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றி இறையன்னையின் பராமரிப்பில் எங்களை வைத்து தூய இதய ஆண்டவரின் இதயத்தில் எம்மை வைத்து ஜெபிக்கும் என் பேராயர் உடல் உள்ள நலம் பெற்றிட மரம் கேட்டு உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக அமைதியுடன் மன்றாடுவோம். மனித குலத்தின் மாணிக்கம் கன்னிமரியாளின் பெருவிழாவை கொண்டாடும் என்று மனிதம் மதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித கன்னிமரியாளின் பெருவிழாவை கொண்டாடும் என்று பெண்மையானது போற்றப்பட வேண்டும் என்று ஜெபிப்போம். தாய்களுக்கெல்லாம் மேலான தாயான புனித கன்னிமரியாளுடைய பெருவிழாவை கொண்டாடும் என்று தாய்மையானது மதிக்கப்பட வேண்டும், மனித உயிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். தொடர் மழையினாலும் பெரும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் இந்த நாட்டிலே ஒற்றுமை சமாதானம் தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு சிறப்பாக அமையவும் மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. வானக தந்தையே, உம்முடைய திருநாம என்றென போற்றி புகழப்படுவதாக, உம்முடைய அன்பு மகள் திரு இறுதி ஆண்டவர் இயேசு வழியாக அன்னை கனிமரியாளின் வழியாக என் மக்கள் மீது நீர் வாரி வழங்கிய கொடைகளுக்காக வாழ்த்தி வணங்குகின்றோம், போற்றி புகழ்கின்றோம். எங்களது தேவைகளையும் திட்டங்களையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் உம்முடைய அன்பு பாதங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பாடலின் 3. Thank you.
சகோதரரே, நம்முடைய இந்த திருப்பலியானது எல்லாம் அல்ல இறைவனாய தந்தை கேட்டதா நம்முடைய ஜபயங்கள். நமது பரிசுத்த திருச்சபை அனைத்தாகவும் நலன்களுக்கெல்லாம் தொடக்கம் நெருமாகிய இறைவா, ஆண்டின் தொடக்க நாளா என்று நாங்கள் அளிக்கும் காணிக்கின் மேல் கனிவுடன் ஆசி வழங்கியருளும் இறைவனின் புனித தாய்க்கு விழா கொண்டாடி மகிழ நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தை பெற்று பெருமை கொள்வது போல அதன் நிறைவும் பெற்று மகிழச் செல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாடும் இல்லாமல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளின் திருநாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூய ஆவினிடலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தன் கன்னிமையின் மகிமை கொன்றாமலே அந்த முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலினால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகங்கமது திருப்பெயருக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் அதே திருமன் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூயாவியால் புனிதமாக்கிறள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இறைவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ் அண்ணமே உணவு அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து உமாக்கு நந்தி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பயம் எண்ணேற்றத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்ட வருவாரன் எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் மக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கிரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினாலியர் உலங்கனிய திருவுளமானீர், இதை நீரியேற்று கொண்டு உம்முடைய மகனை திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டப்பெறு நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் இறப்ப பெற்று கிறிஸ்துவுக்கள் ஒரே உடலும் ஒரே மனம உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை என்றும் உமக்கு காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், புனித சூசியப்பர், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்போதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உம்மடியராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அன்டோனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் சிவசாய்த்தரிடம் இறக்கமுள்ள தந்தையை எங்கும் செய்துகொண்டிருக்கும்படிய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவரை உலகி விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழோ மாட்சியோம் என்றென்றோமக்கு ஊரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உம்முடைய நாமம் மற்றும்
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிரே போமாக. நாங்கள் நம்பியிருக்கோம் பேரின்ப வாழ்வையும் எமேற்பிரா இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மடிந்தீரே. எங்களது பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்ள திருவிழம் வல்வீராக. என்றன வாண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். பாடலின் 4. இறை மக்களின் கவனத்திற்கு, பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் தயவு செய்து நற்கருணையை வாங்க வேண்டாம் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். நற்கருணை கரங்களில் வழங்கப்பட மாட்டாது. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். நான் கேத்தலிக்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் நாட் டு ரிசீவ் த கம்யூனியன். கம்யூனியன் வில் நாட் பி கிவன் இன் ஹேண்ட்ஸ். இறை மக்கள் இருக்கின்ற இடத்திலே இருங்கள். உங்களிடத்திலே குருக்களும் அருட்சகோதரிகளும் வருவார்கள். ஆ
உள்ளத்தில் தெய்வமே வா, இறைவாவா, இறைவாய் வா, என் உள்ளத்தில் தெய்வமே வா. கவிதையே மலர்ந்திடு கர்த்தர்
சாரோனின் வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் அழகு லீலி. இவ சாரோனின் வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் அழகு லீலி. பாடல் எண் 5. இறைவன் படைத்த நாளிதே நன்றி நன்றி பாடுவோம், இதயம் மகிழும் நாளிதே நன்றி நன்றி பாடுவோம். இறைவன் படைத்த நாளிதே நன்றி நன்றி பாடுவோம், இதயம் மகிழும் நாளிதே நன்றி நன்றி பாடுவோம். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. வானம் பூமியாவுமே நன்றி கூறட்டும், வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும். வானம் பூமியாவுமே நன்றி கூறட்டும், வாழும் உயிர்கள் இயேசுவை வணங்கி மகிழட்டும். இதயம் என்று இனிய கீதம் பாடட்டும், பாடட்டும், இதயம் என்று இனிய கீதம் பாடட்டும், பாடட்டும். இறைவன் இயேசு என்றும் நம்மை காப்பதால், காப்பதால். நன்றி இறைவா, 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 நன்றி இறைவா. கவலையாவும் மறந்தது கலக்கமில்லையே, காலமெல்லாம் கர்த்தரேசு நம்மோடு உள்ளார். கவலையாவும் மறைந்தது இயேசு நம்மோடு உள்ளார். புதிய வானம் புதிய பூமி பூத்திட, பூத்திட, புதிய வானம் புதிய பூமி பூத்திட, பூத்திட, புதிய பயணம் புதிய என்று தொடருவோம், தொடருவோம். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படையும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும்.
உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலேன் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறியச் செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள்தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள்பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த ஆண்டிலே இறைவன் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். எண்ணிலடங்காத உதவிகளை செய்திருக்கிற இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். அடுத்ததாக நமது பேராயர் வருடத்திற்கு குறைந்தது 3-4 தடவை இந்த பசிலிக்கா பேராலயத்திற்கு வந்து நமக்கு திருப்பலை ஆற்றி அழகிய மறைவுரையை கொடுத்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இன்று மாதத்தின் முதல் நாள், பல வேலைகள் பேராலயத்தில், ஜென்மராக்கிரி மாதா பேராலயத்தில் சாயந்தரம் 5 மணிக்கு அங்கே நற்கருணை ஆசிரியரை கொடுத்துவிட்டு விரைவாக வந்தார். காலையில் நடுஇரவு பூசை, காலை பூசை இவ்வளவும் செய்துவிட்டு நமது பாசமிகு பேராயர் அன்போடு வந்திருக்கிறார். எனவே அவருக்கு நன்றி. அடுத்ததாக இந்த லூர்து தொலைக்காட்சி நமது பேராலயத்திலிருந்து இயங்குகிறது. அது நல்ல முறையில் ஒரு நற்செய்தியை அறிவிக்கும் பணியாக இருக்கிறது. எனவே இந்த லூர்து தொலைக்காட்சியை நடத்துகிற திருவாளரேசை லூர்து சாமி, திரு பிரிட்டோ, அவருடைய குழுவினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இந்த ஆலயத்தில் அழகான மலர் அலங்காரம் இருக்கிறது. வாரத்துக்கு 2 முறை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இரவு இந்த அலங்காரங்களை செய்கின்றவர் திருவாளர் ஆண்டனி அவர்கள். பெங்களூரிலிருந்து பூ வரவழைத்து நெட்டில் இதை பார்த்து எப்படி அலங்காரம் செய்யலாம் என்று பார்த்து அழகாக அவரே உடன் இருந்து இதை கண்காணிக்கிறவர். செலவு செய்வது மட்டுமல்ல, கண்காணித்து அழகிய அமைப்பை கொடுக்கிறவர் அவர். ஆகவே அவருக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக நமது பங்கு பேரவை உறுப்பினர்கள் பல காரியங்களை என்னோடு ஒத்துழைக்கிறார்கள். நமது வின்சென்ட் பால் சபை கடந்த ஆண்டு பல பணிகளை ஆற்றியிருக்கிறது. நாம் இந்த பாண்டப்பேட் துபராயப்பேட்டை பகுதியில் வெள்ளம் வீடுகளுக்கு வந்தபோது மக்கள் எவ்வளோ வேதனைப்பட்டார்கள், சிரமப்பட்டார்கள். அதற்கு உதவி செய்ய நமது பிஎம்எஸ்எஸ் டைரக்டர் அருத்திரு ஜோசப் அருமை செல்வம் அவர்கள் துபராயப்பேட்டை பகுதியில் 200 வீடுகளுக்கு நிவாரணம் அளித்தார். வாண்டப்பேட்டை பகுதியில் நம்முடைய சொந்த உதவி திருவாளர் எஸ் எல் ஊர்துசாமி, சிஸ்டர் ஜபியே, ஜான் கிட்ஸ் ஸ்கூல் கம்பெனி, ஆர்ட் பீட்ஸ் பவுலின், சென்ட் ஜோசப் ஸ்கூல் திருவாண்டர் கோயில், மிஸ்டர் கிராசியான், மிஸ்டர் பேத்ரூஸ், இவர்களெல்லாம் பொருளாக கொடுத்து அரிசி, துணி, போர்வை, மற்ற மளிகை சாமான், எண்ணெய், பருப்பு இவைகளை எல்லாம் கொடுத்தார்கள். எனவே ஏறக்குறைய 300 பேருக்கு அவர்கள் கொடுத்த உதவி. எனவே நான் இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் வின்சென்ட் பால் சபையினர் கிருஷ்ணங்குப்பத்துக்கு 2 முறை சென்று அங்கே நிவாரண உதவிகளை அளித்திருக்கிறார்கள். எனவே இவ்வாறு பக்கபலமாக இருக்கிற பக்த சபைகள், இயக்கங்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நமது ஆலயத்தில் அழகிய பாடலை பாடுகிற பாடல் குழு குழுவின் தலைவர் கிராசியான் அவர்களுக்கு நன்றி. பேடத்தின் பின்னால் இருந்து அனைத்தையும் செய்கின்றவர் திருவாளர் ஜேக்கப் சக்கரிஸ்டன் அவர்கள், அவருக்கு மனமார்ந்த நன்றி. நமது 4 கன்னியர் இல்லங்கள் இருக்கின்றன. கன்னியர் இல்லத்தில் இருக்கிறவர்கள் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார்கள், திருவழிபாடு, மற்ற ஏற்பாடுகள். எனவே அவர்களுக்கு நன்றி. பூசுதவி பிள்ளைகள் பாடல்
வத்தி மெழுகு விளக்கு பிடிக்கிறவர்கள் உண்டியல் எடுக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி. இறுதியாக என்னோடு இந்த பங்கில் தோள் கொடுத்து உழைக்கின்ற துணை பங்கு தந்தை திரு மைக்கேல் துரைராஜ், ஆன்மகுரு அருட்தந்தை பால் தெலாமூர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. புதிதாக ஒரு தியாக்குவனை பேராயர் நமது பங்குக்கு அனுப்பியிருக்கிறார், திரு ஆண்டனிராஜ். எனவே அவருக்கும் இந்த நாட்களிலே நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்த கப்புச்சின் சபை குரு அருத்திரு இருதயசாமி அவர்களுக்கு நன்றி. மாதா மாதம் ரெண்டு நாட்கள் வந்து இங்கே இருந்து கவுன்சிலிங் கொடுத்து பாவசங்கத்தினை கேட்டு மக்களுக்கு எவ்வளோ உதவி செய்கிறார், எனவே இவருக்கு நன்றி. எனது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற இந்த தந்தையர்கள் பல பணிகள் இருந்தாலும் நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. வானக தந்தையே இறைவா, என்றும் கன்னியான புனித மரியை உம் திருமகனை நன்னை என்றோம், திருச்சபையின் தாய் என்றும் ஏற்றுக்கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தாயிடமிருந்து குழந்தை புதிய வாழ்வையும் புதிய நம்பிக்கையும் பெற்றுக்கொள்வது போல நாங்களும் இந்த நற்கனை கொண்டாட்டத்தின் வழியாக புது வாழ்வையும் புது நம்பிக்கையும் இந்த ஆண்டு முழுவதும் பெற்று மகிழ வேண்டுமென்றே உம்மை மன்றாடுகின்றோ. பாரத சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் எல்லோருடைய பணியும் பாராட்டினார், எல்லாருக்கும் நன்றி கூறினார். நம்முடைய திருஇருளிய ஆண்டவர் பசிலிக்காவில் மிக சிறப்பான முறையிலே பணிபுரிந்து வரும் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு தந்தை பேரருள் தந்தை மரிய ஜோசப் அடிகளுக்கு உங்கள் எல்லோர் பெயராலும் இங்கிருக்க பெயராலும் வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவருடைய பணியானது சிறப்பாக அமைய இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நம்முடைய பசிலிக்கா பங்கிலிருந்து தொடர் மழையினாலும் பெருவெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்முடைய பசிலிக்கா பங்கு மக்கள் செய்த உதவிகளை அருள் தந்து எடுத்து கூறினார்கள். அதை கேட்டு நாம் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு விழா பகிர்ந்து கொள்ளும் விழாவாக அமைகிறது. அதை நம்முடைய பசிலிக்கா பங்கு மக்கள் தேவையில் இருக்கக்கூடிய மக்களோடு அவர்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களை கொடுப்பதன் வழியாக சிறந்த முறையிலே இந்த கிறிஸ்துமஸ் விழாவை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். இறையாசிரங்களோடு நிறைவாக இருக்க இப்போது இறைவனை பார்த்து ஜெபியுங்கள். ஆண்டவுடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவுடைய திருப்பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவரங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரி பெற தலைகுனிந்து ஜபியுங்கள். நன்மை அனைத்திற்கும் ஊற்றம் உறைவிடமாகிய இறைவன் உங்களுக்கு தம் அருளை அளித்து தம் அளவில்லாத ஆசை உங்கள் மேல் பொழிந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை தீங்கின்றி காப்பாராக. இறைவன் உங்களை விசுவாசத்தை வளர்த்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நீங்கள் இறுதி வரை அன்பிலும் பொறுமையிலும் நிலைத்திருக்க செய்வாராக. இறைவன் நாள்தோறும் உன் பணிகளை உங்கள் பணிகளை தம் அமைதியில் செம்மேற செய்து எங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து உங்களை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் சர்வேஸ்வர பிதாசுதன் பரிசுத்தாவே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் வாழ
சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, பேராயர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நன்றி கூறுகிறோம். 15 குடில் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் பேராயர் அவர்கள் வழங்குவார்கள். 3 நிமிடத்தில் எல்லாம் முடிந்துவிடும். தயவுசெய்து அமருங்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய புதுவையில் குடில் ஜோடிக்கின்ற போட்டியானது லூர்தஸ் டிவியின் வழியாக நடத்தப்பட்டது. அதிலே பரிசு பெறுபவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய பேராயர் அவர்கள் தன்னுடைய கரங்களால் பரிசை வழங்குவார்கள். 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் பரிசு தொகையை வழங்கி உற்சாகப்படுத்துவார்கள். 1st பரிசை பெறுபவர் மிஸ்டர் ஜி சூசைராஜ், அவர் லேடி ஆஃப் அசம்ஷன் சர்ச். ₹5,000 பரிசாக பெறுகின்றார்கள். 2nd பரிசு பெறுபவர் மிஸ்டர் ஜே டேவிட், அவர் லேடி ஆஃப் அசம்ஷன் சர்ச். ₹3,000 பரிசாக பெறுகின்றார். 3rd பரிசு ஜெயிரே மிஷன்ஸ், செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச். ₹2,000 பரிசாக பெறுகின்றார். மீண்டும் ஒருமுறை 3rd பரிசு மிஸ்டர் ஃப்ளாரண்டின் ஆபிள், அவர் லேடி ஆஃப் ஃபாத்திமா சர்ச். ₹2,000 பரிசாக பெறுகின்றார்கள். 3 நபர்களுக்கு ஆறுதல் பரிசானது கொடுக்கப்படுகிறது, கான்சலேஷன் பிரைசஸ். மிஸ்டர் செல்வம், சேக்ரட் ஹார்ட் பஸ்லிகா, ₹1,000 பரிசாக பெறுகிறார். மிஸ்டர் டாம்னிக், இமாக்குலேட் கன்செப்ஷன் கதீட்ரல், ₹1,000 பரிசாக பெறுகின்றார். அனீஷ், இமாக்குலேட் கன்செப்ஷன் கதீட்ரல், ₹1,000 பரிசாக பெறுகின்றார். போட்டிகளில் பங்கெடுத்தவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும். மிஸ்டர் ஆண்டனி, இமாக்குலேட் கன்செப்ஷன் கதீட்ரல். மிஸ்டர் ரெமி ஜெரார்ட், ஹோலி ரோசரி சர்ச். மிஸ்டர் ஜோசப், ஹோலி ஸ்பிரிட் சர்ச்.
Mr. Bernard, Holy Spirit Church, Mr. Simon Kirti Raj, Our Lady of Assumption Church, Mr. Vijay, Our Lady of Assumption Church, Alps Lourdes Mary, St. Andrew's Church, Jerome, Our Lady of Assumption Church, Francis Max, Our Lady of Assumption Church, John Durai, Villanur Parish, Alphonse Moses, Our Lady of Fatima Church. இப்பொழுது கொடி இறக்குகின்ற நிகழ்வானது நடைபெற இருக்கின்றது. இறை மக்கள் ஆலயத்திற்கு முன்பாக கூடுமடியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.
துணிலே ஜொலித்தன ஜொலித்தன வானிலே வானிலே வானவர் கீதம் பாடி தேவனை புகழ் 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 புகழ்ந்தே விண்ணிலே விண்ணிலே விண்ணீர்கள் விண்ணின மாடடை குடிலே ஜொலித்தன ஜொலித்தன வானிலே வானிலே வானவர் கீதம் பாடி தேவனை புகழ் 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 புகழ்ந்தே ஆராரோ ஆராரோ ஆரி ராரி 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 ராரோ ஆராரோ